குட் ஈவினிங் ஃப்ரம் திருமலா பில்டர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சில பேர் வந்து டெண்டர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், இது வந்து நான் என்னோட வேலையில் இருக்கும்போது நான் கற்றுக்கிட்டது, அது உங்களுக்கு சும்மா சொல்லித்தரலாம்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் டெண்டர் நோட்டீஸ் எங்கே பார்க்கணுன்னா அது உங்கள் எல்லாருக்குமே தெரியுமே, நியூஸ் பேப்பரில். ஓகேவா, நியூஸ் பேப்பரில் டெண்டர் நோட்டீஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அது வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்தியா வைடில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க எல்லா டெண்டர்ஸும் வரும். நீங்கள் தினத்தந்தி தினம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டெண்டர்ஸ் மட்டும்தான் வரும். ஓகேவா, இதை வந்து நீங்கள் பார்த்தவொடனே உங்களுக்கு இது எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்து பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் முதல்ல போகணும். உங்கள் ஏரியாக்கு எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ பிடபிள்யூடி அங்கே போகணும். எங்களுக்கு வந்து மெரினா அதனால் அங்கே போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வில்லிங் லெட்டர் அடிக்கணும். வில்லிங் லெட்டர் அடித்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் கொஞ்சம் பெருசாக போயிட்டே இருக்கும். அது நீங்கள் அதுக்கப்புறமா உங்களுக்கே தெரிஞ்சுட்டு வந்துடும் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதாவது என்னென்ன ஒர்க்ஸுக்கெலாம் மோஸ்ட்லாக டெண்டர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ், அதுக்கப்புறமா கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல்ஸ், டவுன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்ட்ரக்சர்ஸ், ஹோட்டல்ஸ், மெடிக்கல் காலேஜ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜ், இரிகேஷன் எக்ஸெட்ரா. இதில் மெயினாக வந்து நிறைய டெண்டர் எதுக்கு விடுவாங்கன்னா ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜு, இரிகேஷன்ஸ் எக்ஸெட்ரா அண்ட் ஹைரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். ஏன் இந்த ஹைரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்க்கு விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மோஸ்ட்லி இந்த ஹவுசிங் போர்டெல்லாம் காலி பண்ணிட்டு இந்த புறம்பு கடத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பட்டா வாங்கி நம்ம அந்த இடத்துல இன்னொரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு இடத்துல கட்டி கொடுப்பாங்க தெரியுமா, அதுதான் வந்து ஹைரைஸ் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ். அதுதான் அதுதான் இப்போ மோஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும். இதுதான் நீங்கள் பார்த்துக்க முடியும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் இது எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா டிபிஐ போகணும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அங்கே போயிட்டு வந்து, அதாவது டிபிஐ போனீங்கன்னா எந்த இடம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க அதை. அதுக்கப்புறம் நீங்கள் போனோடனே சைட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான்.